தேவர் முக்குளம் பைரவர் கோயிலுக்கு பின்னால் உள்ள சுனையில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாறை ஓவியம் சுவற்று பக்கம் இருக்கும் கற்குழிகளும் காணப்படுகின்றன. அதை காண அண்ணன் சதாவுடன் சென்றோம். அந்த சுனையின் முன்புறம் பழங்கால அனுமார் சிலை ஒன்று உடைந்த நிலையில் காணப்படுகிறது. கற்கால மக்களின் வாழ்விடம் குகைகளேயாகும். அப்படிப்பட்ட ஒரு குகையைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த குகையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்கும் இல்லாதவாறு சுவர் பகுதியில் கற்குழிகள் செதுக்கப்பட்டுள்ளன. அவை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. இது அந்த குகை பகுதி, அக்கால மக்களின் வாழ்விடம். இன்றைய கடப்பணியில் கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் வரலாறு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு சார்பில் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன், துணை ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் மற்றும் நான் தேவர் முக்குளம் என்ற மலைக்கோயிலுக்கு வந்திருக்கின்றோம். இந்த மலைக்கோயிலில் 3 குளங்கள் இருக்கின்றன. அதனால் தான் இது இந்த இறைவன் குடியிருக்கும் இடத்தில் இருக்கின்ற 3 குளங்கள் என்ற பொருளில் தேவர் முக்குளம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 3 குளங்களிலுமே பாறை ஓவியங்கள் இருக்கின்றன. இப்போது முதல் குளத்தை பற்றி பார்ப்போம். இந்த குகையிலே இந்த குகையினுடைய பக்கவாற்று சுவற்றில் நிறைய பெருங்கற்கால கற்குழிகள் காணப்படுகின்றன. அவற்றை இப்போது பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் இங்கே கீழ்பகுதியில் 7 கற்குழிகள், 8. இந்த இடத்தில் இருக்கும் பாறை ஓவியம் மனிதர்கள் தொடர்ந்த பயன்பாட்டினால் மங்கி உள்ளது. இதற்கு அருகிலும் ஒரு பாறை ஓவியம் உள்ளது. இதற்கு கீழ்பகுதியில் அழிந்த நிலையில் ஒரு பாறை ஓவியம் காணப்படுகிறது.